நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காணொலியில் தான் இப்போ நம்ம சந்திச்சிருக்கோம் ஏன்னா வர்ற ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச அளவிலான நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் வந்து சென்னையில் தொடங்குது ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஒலிம்பியாட் போட்டிகள் இங்கே வந்து நடைபெற உள்ளன நூற்றி எண்பத்தி ஆறு நாடுகளை சேர்ந்த ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இதுக்காக சென்னைக்கு வரப்போகிறாங்க இவங்களில் பல பேர் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற தகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு வர்றத ஒரு பெருமையான விஷயமா சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்க போனா செஸ் அல்லது சதுரங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த விளையாட்டினுடைய தாய்நாடு இந்தியா அப்படிங்கிறது தான் ஆனா இந்த வெளிநாட்டவர் ஒரு அனைவருக்குமே இந்த சதுரங்கத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா குப்தர்களோட ஆட்சி காலத்தில் கிபி ஆறு அல்லது ஏழாவது நூற்றாண்டுல இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு தான் சதுரங்க விளையாட்டு பிறகுதான் சதுரங்கம் வந்து பல்வேறு நாடுகளுக்கு பரவி உலகம் முழுக்க இன்னைக்கு விளையாடப்படுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த தகவல் தான் சர்வதேச அளவில் இன்னைக்கும் நம்பப்படக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கு ஆனா இந்த தகவலை தமிழர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்வதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு முதலாவது சிக்கல் என்னன்னா கீழடியில் இதுவரைக்கும் நடந்த அகழாய்வுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட சதுரங்க காய்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த காய்கள் எல்லாமே சங்க காலத்தை சேர்ந்தவை அதாவது எப்போ வந்து வடக்கில் வந்து சதுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்களோ அதற்கு மிக குறைந்தபட்சம் ஒரு ஆறு அல்லது ஏழு நூற்றாண்டுகள் முன்பாகவே கீழடியில் வாழ்ந்த தமிழர்கள் சதுரங்கத்தை விளையாடி இருக்கிறார்கள் ஒன்றாவது செய்தி ரெண்டாவது சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹரப்பாவிலும் மொகஞ்சதாராவிலும் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டப்போ பல்வேறு இடங்கள்ல இந்த சதுரங்க காய்கள் கிடைச்சிருக்குது மிக முக்கியமாக சிந்து சமளி நாகரிகத்தின் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றான லோத்தால் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சதுரங்க பழகைகளோடு கூடிய காய்கள் கிடைச்சிருக்குது இந்த காய்களினுடைய காலகட்டம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிமு ரெண்டாயிரத்தி நானூறு இதை அடிப்படையாக வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குப்தர்கள் காலத்துக்கு ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிந்து சமில இருந்த மக்கள் வந்து சதுரங்கத்தை விளையாண்டுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது ஆனா இவ்வளவு வரலாற்று சான்றுகளும் இருந்தும் கூட வட இந்தியாவுல குப்தர் காலத்துல ஆறாவது நூற்றாண்டில் தான் நம்ம சதுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு ஏன் சொல்றோம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட வரலாறு என்ன சதுரங்கம்ங்கிறது தமிழருக்கான விளையாட்டு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் என்னென்ன சதுரங்கத்திற்கான தமிழ் பெயர் என்ன இதை பற்றி தான் அந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இன்றைக்கு சதுரங்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த விளையாட்டை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பலகை விளையாட்டு ஒரு குறிப்பிட்ட பலகையில் தான் இந்த விளையாட்டை விளையாடுறாங்க இதே மாதிரி தான் சங்க காலத்தை சேர்ந்த தமிழர்களும் ஒரு பலகையை வச்சு தான் இந்த விளையாட்டை விளையாண்ட்ருக்காங்க அதன் காரணமாகத்தான் தமிழக அகழாய்வுகளில் இந்த காய்கள் நிறைய கிடைச்சாலும் கூட அந்த பலகை கிடைக்கல ஏன்னா மரத்தாலான பலகை வந்து காலத்தினால் அழிஞ்சு போச்சு அதே சமயம் இந்த சதுரங்க விளையாட்டினுடைய ஆரம்ப காலகட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து சிந்து சமூலி மக்கள் இதை விளையாடுறப்போ அவங்க வந்து பலகை இல்லாமல் தரையில கோடுகள் போட்டு தான் விளையாண்டுருக்காங்க அப்போ முதலாவது நிலை வந்து சிந்து சமூகில விளையாடப்பட்ட அந்த சதுரங்க விளையாட்டு ரெண்டாவது நிலை வந்து தமிழகத்தில் விளையாடப்பட்ட சதுரங்க விளையாட்டு இதனுடைய மூன்றாவது படிநிலை தான் குப்தர்கள் காலத்துல கிடைச்ச சதுரங்க காய்கள் ஆனா முதல் ரெண்டு கட்டத்தையும் அப்படியே மறைச்சிட்டு குப்தர் காலத்துல தான் சதுரங்க காய்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதுக்கு முன்னாடி சதுரங்கம் தொடர்பான எந்த குறிப்புமே இல்லை அப்படின்னு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வரலாற்று அய்வாளர்கள் எழுதிக்கிட்டும் சொல்லிக்கிட்டும் வர்றாங்க இந்தியாவினுடைய செஸ் அகாடமிகள் எல்லாமே இந்த வரலாற்றை தான் உண்மையான வரலாறு அப்படின்னு நம்பி மாணவர்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வரலாற்றை நாம் அப்படியே மறுத்து சொல்கிறதுல இருக்கக்கூடிய முதலாவது சிக்கல் என்னென்னா இந்த ஆட்டத்தினுடைய பெயர் இப்போ வந்து சதுரங்கம் அப்படின்னு இருக்குது இந்த சதுரங்கம் அப்படிங்கிற சொல் வந்து ஒரு சமஸ்கிருத அடிப்படையிலான சொல் சதுர்னா நாலு அங்கம் நாலு பக்கமும் வந்து சமமாக இருக்கக்கூடிய ஒரு பலகையை குறிக்கக்கூடிய சொல் தான் சதுரங்கம் அப்படிங்கிறது ஆக மொத்தத்துல இது அந்த விளையாட்டை குறிப்பிடலை அந்த விளையாட்டு விளையாடக்கூடிய பலகையை மட்டும்தான் சதுரங்கம் அப்படிங்கிற சொல் வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த சதுரங்கம் அப்படிங்கிற சொல்லுக்கான ஒரு நேரடியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சம நாற்கரம் அப்படின்னு நம்ம அந்த சொல்ல சொல்லலாம் ஆனா சம நாற்கரங்கிற பேர்லையோ அல்லது சதுரங்கம்ங்கிற பேர்லையோ தமிழக இலக்கியங்கள்ல எந்த குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது அப்போ அப்ப சதுரங்க விளையாட்டை நாம வந்து வேற இன்னொரு பெயரில் பயன்படுத்தி அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக தெரிய வருது சதுரங்க விளையாட்டினுடைய காய்கள் நமக்கு வந்து அகலாய்வுகளில் கிடைக்கிற மாதிரியே சதுரங்க விளையாட்டினுடைய உண்மையான தமிழ் பெயர் அங்க இலக்கியங்களில் இருந்தும் பிற்கால இலக்கியங்களில் இருந்தும் கிடைக்கப்படுது அந்த விளையாட்டினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வல் வல்லு அல்லது வல்லாட்டம் அப்படிங்கிற தான் சதுரங்கம் தமிழர்களால அழைக்கப்பட்டு இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரத்துல புள்ளி மயங்கியல்ல வரக்கூடிய ஒரு பாடலை வள்ளியன் தொழிற்பெயர் இயற்றே நாயும் பலகையும் வரும் காலை ஆவையின் உகரம் கெடுதலும் புரித்தே உகரம் கெடு வழி அகரம் நிலையும் அப்படின்னு இருக்கு இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வல் அப்படிங்கிறது அந்த ஆட்டத்தினுடைய பெயர் அந்த ஆட்டத்தை ஆடக்கூடிய பலகையை நம்ம சொல்லணும் அப்படின்னா வல் பலகை அப்படின்னு சொன்னா ஒட்டாது அப்போ அதை வல்ல பலகை அல்லது வல்லு பலகை அப்படின்னு சொல்லலான்னு தொல்காப்பியர் நமக்கு வழிகாட்டுறாரு அது போல அந்த ஆட்டத்தை ஆடக்கூடிய காய்கள் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வல் நாய் அப்படின்னு பேரு ஆனா அதை எழுதுறப்போ வல் நாய்னு எழுதுனா சரியா இருக்காதுங்கிறதுனால அதை வல்ல நாய்னு எழுதலாம் அல்லது வல்லு நாய் அப்படின்னு எழுதலான்னு தொல்காப்பியர் அப்பயே நமக்கு காமிச்சிருக்கிறாரு இந்த வல் அப்படிங்கிற ஆட்டம் தான் பின்னாடி வந்து சதுரங்கம் அப்படின்னு பெயர் மாறினதா அதற்கு வேற ஏதாவது கூடுதல் ஆதாரம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போ சதுரங்க விளையாட்டை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து குழந்தைகளுக்கான விளையாட்டு கிடையாது ஓரளவுக்கு மூத்தவர்கள் தான் அதை வந்து ரொம்ப காலமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க இப்போ சமீப காலமாகத்தான் குழந்தைகளுக்கும் கூட இந்த சதுரங்க விளையாட்டுங்கிறது சொல்லிக் கொடுக்கப்படுது அது அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ சதுரங்கம் அப்படிங்கிறது ஒரு மூத்தோர் விளையாட்டு அதே மாதிரி இந்த வல்லாட்டம் அப்படிங்கிறதும் ஒரு மூத்தோர் விளையாட்டாக தான் இருந்திருக்கு அதுக்கு என்ன ஆதாரம்னு நம்ம பார்க்குறப்போ அகநானூரில் முன்னூத்தி எழுபத்தி ஏழாவது பாடல் நம்ம பார்த்தோம்னா கொழுங்குடி போகிய பெரும்பால் மன்றத்து நரை மூதாளர் அதிர்தலை இறங்கி கவை மனத்து இருத்தும் வல்லு வனப்பழிய வரி நிற சிதலை அரித்தலின் அப்படின்னு இருக்குது இதுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஊர் மன்றத்துல இருக்கக்கூடிய வயதானவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஒன்று வந்து அவங்களுடைய ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய தலையை சாச்சி தூங்குவாங்க அப்படி இல்லாட்டி மூத்தோர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டான இந்த வல்லுங்கிற விளையாட்டை விளையாடுவாங்க ஆனால் அவங்க அந்த விளையாட்டை விளையாடாமல் விட்டாங்கன்னா அந்த வல்லுக்கான பலகை அந்த மன்றத்திலே இருந்து அப்படியே கரையாக அரித்து போகும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள் அப்போ வல்லு அப்படிங்கிறது வந்து சதுரங்க ஆட்டம் போலவே ஒரு மூத்தோர் விளையாட்டாக இருந்திருக்குங்கிற தகவல் நமக்கு இது மூலமாக தெரிய வருது இது முதலாவது மிக முக்கியமான செய்தி அடுத்ததாக சதுரங்க பலகையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப சின்ன பலகையில் நம்ம விளையாடுறோம் ஆனால் முற்காலத்தில் வந்து ஓரளவுக்கு பெரிய பலகையில் வந்து அவங்க விளையாண்டுருக்காங்க ஒரு மூன்று அடி வரைக்குமான பலகையில் விளையாண்டுருக்காங்க அதே மாதிரி சதுரங்க பலகை அப்படிங்கிறது எப்பயுமே சதுரமாகத்தான் இருக்கும் இதுதான் அந்த பலகையினுடைய பண்பு இதே மாதிரி தான் வள்ளாட்ட பலகையும் இருந்ததா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கலித்தொகை நூல்ல வரக்கூடிய தொண்ணூற்றி நாலாவது பாடல்ல ஒரு வரி வருது இதில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணை வந்து கிண்டல் பண்ணி சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா வல்லு பலகை எடுத்து நிறுத்தன கல்லா குரலை அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இந்த வல்லாட்டம் விளையாடுவோம் இல்லைங்களா அந்த பலகையை எடுத்து செங்குத்தா நிறுத்தி வச்சா அது என்ன உயரம் இருக்குமோ அந்த உயரம் தாண்டா நீ இருக்கிற அப்படின்னு ஒரு ஆணை ஒரு பெண் வந்து கேலி செய்யக்கூடிய வரிகள் தான் இந்த வரிகள் இந்த வரியிலேருந்து நமக்கு ரெண்டு செய்திகள் தெரிய வருது ஒன்று உயரம் குறைந்தவர்கள் என்ன உயரம் இருப்பாங்களோ அந்த அளவுக்கு அந்த வள்ளாட்டப் பலகைங்கிறது இருந்ததுங்கிறது முதலாவது செய்தி அப்போ ஒரு மூணு அடி வரைக்கும் அந்த வல்லாட்ட பலகை இருந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த வள்ளாட்டப் பலகையை வந்து செங்குத்தா வச்சாங்க அப்படின்னு மட்டும்தான் அந்த பாடல்ல இருக்குது ஆனால் அதை வந்து நீள வாட்டில் வந்து உயர்த்த சொன்னாங்களா அல்லது அகல வாட்டில் உயர்த்த சொன்னாங்களா அப்படிங்கிறது அந்த பாடலில் இல்லை ஏன் வந்து இந்த பாடலில் இல்லை அப்படின்னா இப்போ சதுரத்தை பார்த்தோன்னா நீளமும் அகலமும் சமமாகத்தான் இருக்கும் அப்போது சதுரமா இருக்கிற ஒரு பலகையினுடைய உயரத்தை இன்னொன்னோட ஒப்பிடணும் அப்படின்னா அதனுடைய நீளம் என்ன அகலம் என்ன நம்ம தனியா சொல்ல வேணாம் அந்த பலகையை செங்குத்தா வச்சா என்ன உயரம் இருக்குங்கிறத மட்டும் நம்ம சொன்னா போதும் அப்படி பார்க்குறப்போ வல்லாட்ட பலகை அப்படிங்கிறது சதுரங்க பலகையை போலவே பரப்பளவை கொண்டது சதுரங்க பலகை போலவே சதுரமானது அப்படிங்கிற ரெண்டாவது மிக முக்கியமான முடிவுக்கு நம்ம வர முடியுது மூன்றாவதா வல்லாட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த காய்க்கு வந்து வல்ல நாய் அப்படின்னு பேர் என்ன தொல்காப்பியர் சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்த்தோம் அந்த வல்லாட்டக்காய் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பு வந்து நமக்கு திருக்குற்றால குறைவஞ்சிலேருந்து கிடச்சிருக்கு ஒரு பெண்ணை வர்ணிக்கிறப்போ அவங்களுடைய அங்கு அளவை சொல்கிறதுக்காக இந்த வல்லாட்டக்காயினுடைய அளவை வந்து ஒரு பயன்படுத்தி இதை நான் வந்து விரித்துரைக்கணும் அப்படின்னு நான் விரும்பலை அது கொஞ்சம் சரியானதாகவும் இந்த இடத்துல இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குறிப்பு பதினெட்டாவது நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூலில் இருக்குங்கிறத மட்டும் இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ இதுவரைக்கும் நமக்கு கிடைத்த குறிப்புகளில் இருந்து வல்லாட்டம்னு ஒரு ஆட்டம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தது அது பலகையை கொண்டும் காய்களையை கொண்டும் ஆடப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த சதுரங்கம்ங்கிற விளையாட்டு தான் வல்லாட்டம்ங்கிற விளையாட்டு அப்படின்னு நிரூபிக்கணும்னா நமக்கு ஒரு சின்ன கூடுதல் ஆதாரம் தேவைப்படுது இப்போ சதுரங்கிற விளையாட்டுக்கு மற்ற விளையாட்டுகளில் இல்லாத ஒரு பண்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சதுரங்கம்ங்கிறது ஒரு விளையாட்டு கிடையாது ஒரு போர் ஒரு போர் எப்படி தொடங்குமோ அதே மாதிரி ஒரு சிப்பாயை வச்சு ஒரு முதல் நகரத்தில் அந்த போர் தொடங்கி ஒரு எதிரி நாட்டு அரசனை கொண்டு வெற்றி பெற வரைக்கும் ஒரு போரை அடிப்படையாக கொண்டது தான் சதுரங்கம் அப்படிங்கிறது இந்த பண்பு வேறு எந்த விளையாட்டுக்குமே கிடையாது நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு பின்புலம் இருக்கும் போரை பின்புலமாக கொண்டதான் சதுரங்கம் அப்படிங்கிற விளையாட்டு இப்போ சதுரங்கத்துக்கு இருக்கக்கூடிய இதே பின்புலம் வல்லாட்டத்துக்கும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பரிபாடலில் வரக்கூடிய பன்னெண்டாவது பாடலில் ரெண்டு வரிகள் வந்து நமக்கு மிக முக்கியமான வரிகளாக இருக்குது இந்த வரிகளில் குன்றம் பூதனார் அப்படிங்கிற ஒரு புலவர் முருகனை வந்து மூன்று விளையாட்டுகளில் மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொல்றாரு அந்த வரிகள் என்னென்னு பார்த்தோன்னா வள்ளுப்போர் வல்லாய் மலைமேல் மரம் வட்டுருட்டு வல்லாய் அப்படிங்கிறது இதில் இந்த மலைமேல் மரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விளையாட்டை குறிக்கக்கூடிய சொல் அது என்ன விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாயம் போட்டு விளையாடுறப்போ தாய மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் இந்த மலை மேலே யாராவது ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா அவங்க கூடவே இன்னொருத்தர் வந்து நிற்கிறப்போ அவர் வெட்ட முடியாது இதுவே மலை இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னா ரெண்டாவது அவரை நபர் உங்களை வெட்டிட முடியும் அப்போ மலைங்கிறது பாதுகாப்பான இடம் இப்போ நீங்கள் அந்த மலையில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கூடவே வந்து இன்னொருத்தவரும் நிற்கிறாரு ஒருவேளை நீங்கள் வந்து நாலாவது எண் போட்டு முதல்ல போயிடுறீங்க பின்னாடி அவரும் நாலாவது எண் போட்டார்னு வச்சுக்கோங்களேன் அவர் அதே இடத்துக்கு வந்து உங்களை வெட்டிடுவார் அப்படியாக ரெண்டு பேர் வந்து அந்த மலையில் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து முதல்ல தாயம் உருட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கீங்கன்னா அந்த நிலைமைக்கு வந்து மலைமேல் மரம் அப்படின்னு பேரு அது வந்து பாதுகாப்பான இடத்துல இருக்கும் ஆனா பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இந்த சொல்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் தாயம் விளையாடுறவங்க பயன்படுத்துறாங்க அப்ப மலைமேல் மரம் அப்படிங்கிற இந்த சொல் வந்து தாயம் போட்டு விளையாடக்கூடிய விளையாட்டை குறிப்பிடக்கூடியது மூன்றாவதாக இருக்கக்கூடிய வட்டுருட்டு வல்லாய் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா வட்டு அப்படிங்கிறது இப்போ விளையாடக்கூடிய பந்து மாதிரியான ஒரு பொருள் அந்த பொருளை வச்சு தான் அந்த காலத்துல வந்து நிறைய விளையாட்டுகளை விளையாண்டுருக்குறாங்க ஆண்கள் தான் பொதுவாக இந்த வட்டு சம்மந்தப்பட்ட விளையாட்டுகள்லாம் விளையாண்டுருக்காங்கிறது நம்ம குறிப்புகள்லேருந்து தெரிஞ்சுக்க முடியுது இந்த வட்டு பற்றின மிக முக்கியமான குறிப்பு நமக்கு நற்றின்ணுடைய முன்னூற்றி நாற்பத்தி ஓராவது பாடலில் கிடைக்குது நற்றின்ணில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வங்கா வரிப்பறை சிறுபாடு முனையின் செம்பொரி அரைக்கின் வட்டுனாவடிக்கும் விளையாடு அப்படின்னு ஒரு குறிப்பு அவங்க கொடுத்துருக்காங்க இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ சங்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து விளையாடுறதுக்கு விளையாட்டு அப்படின்னு பேர் கிடையாது ஏந்திரிச்சு ஓடியாடி விளையாடுறதுக்கு தான் விளையாட்டு அப்படின்னு பேர் அப்போ உட்காந்து விளையாடுறதுக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா உட்காந்து விளையாடுறதுல பாடுபடுதல் அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சல் அதனால அதுக்கு சிறுபாடு அப்படின்னு பேர் அப்போ இருந்த மக்கள் பாறையில வங்கம் போல கூடுகளை வரைஞ்சி வங்கம் அப்படின்னா கப்பல் அப்படின்னு அர்த்தம் பாறையில கப்பலினுடைய அமைப்பு போல கூடுகளை வரைஞ்சி அதன் மூலமா வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த விளையாட்டு விளையாண்டு சளிப்பு ஏற்படுறப்போ அவங்க ஏந்திரிச்சு இந்த வட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பொருளை ஒரு வளைந்த குச்சியால் அடிச்சு விளையாடக்கூடிய விளையாட்டை விளையாண்டாங்க அப்படிங்கிறது தான் நட்டினுடைய இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள் இதில் வங்கம் போல கோடுகளை போட்டு விளையாண்டாங்க அப்படின்னு குறிப்பு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அது என்ன விளையாட்ட சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் ஆடுபுலி ஆட்டம் விளையாடுறப்போ அதற்கான வரைபடம் அப்படிங்கிறது ஒரு கப்பல் மாதிரியான அமைப்பில் தான் கோடு போட்டு விளையாடப்படுது ஆக மொத்தத்தில் முதல்ல அவங்க வந்து ஆடு ஆட்டம் விளையாண்டுருக்காங்க அந்த விளையாட்டு வந்து அவங்களுக்கு சளிப்பு தர்றப்போ அவங்க ஏந்திரிச்சு ஆண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டான வட்டு விளையாட்டுகளை விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இதில் அந்த வட்டு விளையாட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட குச்சி அப்படிங்கிறது நாக்கு போல் வளைந்த குச்சியாக இருந்தது அப்படிங்கிற குறிப்பு மிக முக்கியமான குறிப்பு ஏன்னா நம்ம வந்து ஹாக்கியாக இருக்கட்டும் அல்லது கோல்ஃபாக இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயுமே அந்த வலைத்தடியை வச்சு தான் அவங்க விளையாடுவாங்க மிக முக்கியமாக கிரிக்கெட்டில் கூட ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பேட்டுங்கிறது வளைந்த ஒரு தடியாகத்தான் இருந்தது பின்னாடி தான் இப்போ இருக்கிற பேட்டுங்கிறது வந்தது அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருவோம் பரிபாடலில் வரக்கூடிய அந்த முதலாவது விளையாட்டு அப்படிங்கிறது தாயம் ரெண்டாவது விளையாட்டு அப்படிங்கிறது வட்டு முதலாவதாக இருக்கக்கூடிய விளையாட்டை பார்த்தோம் அப்படின்னா வல்லு போர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது வல்லு ஆட்டம்ங்கிறத தாண்டி அது ஒரு போர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப போர் மாதிரியான அமைப்புல விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படிங்கிற குறிப்பு வந்து இந்த வல்லுங்கிற விளையாட்டுக்கு வந்து கிடைக்குது வல்லு அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டை தவிர வேறு எந்த விளையாட்டும் போரோடு ஒப்புமைப்படுத்தப்பட்டதாக கூறப்படவில்லை இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்போ சங்ககால தமிழர்கள் வல்லாட்டம் வல்லு போர் அப்படின்னு சொல்லி விளையாண்ட அந்த விளையாட்டு தான் பிற்காலத்துல வந்து தமிழகத்திலிருந்து வெளியேறி பிற மாநிலங்களுக்கு போனது அந்த மாநில மக்கள் அவங்களுக்கு புரிந்த ஒரு வார்த்தைகளை கொண்டு சதுரங்கம் அப்படின்னு பெயரை மாற்றினாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்க வருது இருந்தாலும் கூட பதினெட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் இந்த வல்லாட்டங்கிற சொல் வந்து எங்கேயாவது வந்து புழங்கிட்டு தான் இருந்திருக்கு ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் காய் நகர்த்துதலில் வந்து வல்லுநராக இருக்கிற ஒரு நபரை வந்து நம்ம வந்து வல்லுனர் வல்லவர் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இந்த வல் அப்படிங்கிற சொல்லுக்கான நேரடி அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா நகர்த்துதல் செல் நட அப்படின்னு தான் வந்து நமக்கு அகராதிகளில் கிடைக்குது அந்த சொல் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த பொருளை இழக்காமல் தான் இருக்குது அந்த வல்லுங்கிற சொல்லிலிருந்து உருவான ஆட்டம் தான் அந்த வல்லாட்டம் ஆக மொத்தத்தில் சரியாக பலகையில காய்களை வச்சு நகர்த்தி அதன் மூலமாக வேடப்படக்கூடிய ஒரு போர் விளையாட்டாக இருந்தது தான் வல்லாட்டம் அப்படிங்கிற விளையாட்டு அந்த விளையாட்டு தான் சதுரங்கத்துக்கு முன்மாதிரியாக இருந்த விளையாட்டு அப்போ மற்ற மாநிலங்கள் எல்லாமே சதுரங்கம் அப்படின்னு அந்த விளையாட்டை சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து போன ஒரு புது விளையாட்டுங்கிறதுனால அவங்க வச்ச பேர் அவங்க சொல்கிறாங்க ஆனால் நாம் இந்த விளையாட்டை வந்து வல்லாட்டம் அப்படின்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் அப்போது வல்லாட்டம் தொடர்பான இவ்வளவு குறிப்புகள் இலக்கியங்கள்ல இருந்தும் கூட ஏன் வந்து நம்மளால் அந்த விளையாட்டை வந்து அடையாளம் காண முடியல வல்லாட்டம் தான் சதுரங்கம் அப்படின்னு ஏன் நம்மளால சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வல்லாட்டம் அப்படிங்கிறத வந்து சொக்கட்டான் ஆட்டம் அல்லது தாயம் கூட வந்து நிறைய பேர் குழப்பிக்கிட்டாங்க வல்லாட்டமும் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பல்வேறு இடங்களில் தாய விளையாட்டை வந்து நினைவுப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா திருக்குற்றளவுக்குறைவஞ்சியில வந்து இந்த வல்லாட்ட காய பத்தின குறிப்பு வந்து வந்தாலும் அதற்கு உரை எழுதிய புளியூர் கேசிகன் ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து சொக்கட்டான் காயை குறிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னா அவங்க உரை எழுதிட்டாங்க ஆனால் நம்ம வந்து வல்லாட்டம் எப்படிப்பட்டது தாயம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வந்து ஒப்பிட்டு பார்க்குறப்போ நமக்கு வந்து வல்லாட்டம்ங்கிறது வேற மாதிரியாக இருந்திருக்குது தாயம் அல்லது சொக்கட்டான்ங்கிறது வேற மாதிரியாக இருந்திருக்குன்றத நம்ம நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஆடுபுழி ஆட்டம் அப்படின்னா அது வந்து வேட்டையை அடிப்படையாக கொண்டது தாயம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து விவசாயத்தையும் மலை பரப்பையும் வந்து ஒரு அடிப்படையாக கொண்டது இப்போ நீங்கள் தாயம் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து காயுமே பழமாயிட்டு அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு வரும் நீங்கள் வந்து போரில் விந்துட்டீங்க அப்படின்னு வராது ஒரு விவசாய மக்கள் காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விளையாட்டாக தான் தாய விளையாட்டு அப்படிங்கிறது இருந்திருக்கு அதே மாதிரி ஆடு புலி ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடும் புலியும் வந்து எப்படி மோதிக்கும் அப்படிங்கிறதான் விளையாட்டு அது வந்து வேட்டை சமூகமாக இருந்தபோது உருவான விளையாட்டாக இருக்க வேண்டும் அந்த ஆடு புலி ஆட்டத்தில் ஜெயித்தா வேட்டையில் ஜெயித்த மாதிரி தான் வரும் ஆனால் அதே சமயம் சதுரங்க விளையாட்டை பார்க்குறப்போ அது வந்து போரை அடிப்படையாக கொண்ட ஒரு விளையாட்டு சதுரங்கம்ங்கிறது ஒரு போர் இந்த அடிப்படையில் பார்க்குறப்போ சதுரங்கம் மற்ற அனைத்து விளையாட்டுகளில் இருந்தும் மாறுபட்ட விளையாட்டாக இருக்குது போரை அடிப்படையாக தான் சதுரங்கத்தை வந்து முற்காலத்துல ரொம்ப இளையவர்கள் விளையாடலை அப்படிங்கிறதையும் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவதாக ஒரு தாயம் விளையாடுறாங்க அல்லது ஆடுபுலி ஆட்டம் விளையாடுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நிரந்தரமான பலகை அவசியம் கிடையாது பெரும்பாலும் தரையில வந்து கோடுகளை போட்டு அதன் மூலமாகத்தான் தாயத்தையும் ஆடுபுலி ஆட்டத்தையும் விளையாண்டுருக்காங்க பெரும்பாலும் நமக்கு அந்த கோடுகள் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்குது ஆனால் வள்ளாட்டம் அப்படின்னு பார்க்குறப்போ குறிப்பிட்ட பலகையை மட்டும் வச்சு அவங்க விளையாண்டுருக்கிறாங்க தரைகளில் கோடு போட்டு விளையாடக்கூடிய மரபுங்கிறது சங்க காலத்திலேயே நமக்கு இல்லை இதுவும் வல்லாட்டத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பாக இருந்திருக்கு அது போக நீங்கள் தாயம் விளையாடுறீங்க அப்படின்னா எதை வேணாலும் உங்களுடைய காயாக பயன்படுத்திக்கலாம் தாயத்துக்குன்னு தனியாக காய் வச்சுக்கிற மரபெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து சோழிகளை வந்து காயாக பயன்படுத்திருக்கிறாங்க அதே மாதிரி மணிகளை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க பவளங்களை பயன்படுத்திருக்கிறாங்க புளியங்கொட்டைகளை பயன்படுத்திருக்கிறாங்க கண்ணாடி சில்லுகளை பயன்படுத்திருக்கிறாங்க உடைந்த வளையல் துண்டுகளை வந்து காயாக பயன்படுத்திருக்கிறாங்க ஆனால் ஒரு விளையாட்டுக்கு தனியாக காய் வைத்து கொள்ளக்கூடிய மரபு அப்படிங்கிறது இந்த வல்லாட்டத்தில் மட்டும்தான் காணப்படுது இதுவும் வல்லாட்டம் வந்து ஒரு தனித்த விளையாட்டு அது வந்து சதுரங்கத்தோடு ஒப்பிடக்கூடிய ஒரே விளையாட்டு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான சான்றா இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல நடந்த அகழாய்வுகள்ல பல்வேறு வகையான காய்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த காய்கள் நம்ம சதுரங்க காய்கள் அப்படின்னு எழுதுகிறோம் இன்னொரு பக்கம் அவங்க வந்து சதுரங்கத்தை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறப்பையும் நம்ம அமைதியாக இருக்கிறோம் இது வந்து தகாதது நம்ம வந்து ஆய்வு பூர்வமாக அகழாய்வு பண்ணி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காய்களை எடுத்து கையில் வச்சுருக்கிறப்போ இன்னமும் வடக்கில் இருக்கிறவங்க வந்து நாங்கள் ஆறாவது நூற்றாண்டுல தான் கண்டுபிடிச்சோம் சதுரங்கத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன மாதிரியான வரலாறுன்னு எனக்கு தெரியலை மிக குறைந்தபட்சம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களாகிய நாமாவது இது எங்களுடைய விளையாட்டான வல்லாட்டம் இந்த ஆட்டத்தை பற்றின குறிப்பு வந்து எங்களுக்கு சங்க காலத்திலேயே இருக்கு தொல்காப்பியத்திலே இருக்கு அப்படின்றத பேச தொடங்கணும் இது போக எதிர்வரும் காலங்களில் சதுரங்கத்தினுடைய வழிகாட்டியாக இருந்த விளையாட்டு தான் அந்த விளையாட்டை விளையாடிய முதல் சமூகம் தமிழர்கள் தான் அப்படிங்கிற செய்தியும் உலகம் முழுக்க எதிரொலிக்க வேண்டும் இந்த வல்லாட்ட விளையாட்டுல இன்னைக்கு முன்னோடிகளாக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ஆனந்த் அல்லது பிரஜியானந்த் மாதிரியான அந்த நபர்களை பார்த்தோம் அப்படின்னா அவர்களை தமிழ் சமுதாயம் கொண்டாட வேண்டும் ஏன் கொண்டாடணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த விளையாட்டில் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது அவங்க இந்த விளையாட்டை விளையாடுறதுனால தான் நமக்கும் வல்லாட்டத்துக்குமான தொடர்பை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு இந்த உலகத்தில் பல்வேறு நாடுகளிலும் மதித்து விளையாடப்படக்கூடிய ஒரு விளையாட்டு இந்தியாவினுடைய அடையாளமாக வட இந்தியர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு ஆனால் தொல்லியல் ஆய்வுகளின்படி தமிழருக்கு மட்டுமே உரித்தான விளையாட்டு ஒன்று அதை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சங்ககால தமிழன் விளையாண்டுருக்கான் அதுக்கு முன்னாடி சிந்து சமொழியிலேருந்து சிந்து வழி தமிழனும் அந்த விளையாட்டை விளையாண்டுருக்கான் எந்த வகையில் பார்த்தாலும் தமிழர்களுக்கு மிக மிக உரிமை வாய்ந்த ஒரு விளையாட்டு வல்லாட்டங்கிற விளையாட்டு அதுதான் சதுரங்கத்துக்கான முன்னோடி இந்த தகவலை நாமும் அறிந்து கொள்வோம் உலகத்துக்கும் உரத்து சொல்வோம் நன்றி வணக்கம்